हाई फ्रेंड्स तमिल स्पेसी व्यूवर्स अनेवरुक्कुम वणक्कम नाम इप्पा वीडियो एद पत्ती पाक्कपोरोम अप्पडिना अतिमुगवुल इरुक्कक्कूडिय स्लीपर सेल्स्कल तर्पोदु कोंजम कोंजमा अंद कट्सियिल इरुंदु वेलिये वर आरंभिच्चिरुक्कांग अदु मट्टुमल्लाद अवंग तर्पोदु தங்களுடைய சொந்த தொகுதியிலேயே அறிவிக்கப்பட்டுள்ள அதிமுகவின் வேட்பாளர்களை எதிர்த்து இவங்க தனித்து சுயேட்சையாக போட்டியிடுவதாகவும் தற்போது வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதுதான் அதிமுகவோட தலைமைக்கு பெரிய பீதி ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். டிடிவி தினகரன் அவர்கள் இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஸ்லீப்பர் செல்கள் பல பேர் வந்து இருக்காங்க, தேர்தல் நேரத்தில் அவங்க கட்சியிலிருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஏற்றாறு போல தற்போது வேட்பாளருடைய பட்டியல் அறிவிக்கப்பட்ட பிறகு பல அதிருப்தியாளர்கள் அதிமுகவுடைய கட்சியிலிருந்து வெளிவந்து அமமுக, திமுக, பாஜக போன்ற கட்சிகளில் போய் இணைந்து கொண்டிருக்காங்க. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா தற்போது பெருந்துறை தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக இருப்பவர் தோப்பு வெங்கடாச்சலம் கடந்த 2011-2016 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. 2011 இவங்க வெற்றி பெற்ற போது ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராகவும் இருந்தாங்க. இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் பெருந்துறையில் போட்டியிட்டு சீட்டு கேட்டிருந்தாங்க. ஆனால் அதிமுக தலைமை அவங்களுக்கு சீட் வழங்கவில்லை. அந்த தொகுதிக்கு ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஜெயக்குமார் அவர்களை வேட்பாளராக அதிமுகவோட தலைமை அறிவித்தது. இதனால் தோப்பு வெங்கடாச்சலம் அதிர்ச்சி அடைந்தாங்க. இது அவர் பேட்டி எடுத்த போது கதறி அழுத சம்பவம் நடைபெற்றுச்சு. இந்த நிலைமையில் தன்னுடைய ஆதரவாளர்களோடு கடந்த 2 நாட்களாக தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் ஆலோசனை நடத்தி வந்தாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் பெருந்துறை தொகுதியில் பல நலத்திட்டங்களை செய்துள்ளதால் பொதுமக்களின் ஆதரவு நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லி அவங்களை தற்போது சுயேட்சையாக போட்டியிடும்படி அறிவுறுத்தியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தற்போது ஆதரவாளர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்ட தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெருந்துறையில் சுயேட்சையாக போட்டியிடுவது என முடிவெடுத்திருக்காங்க. அவர் இன்று சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்யவும் முடிவு பண்ணியிருக்காங்க. இதேபோல் நாமக்கல் சேத்தமங்கலம் தொகுதியில் சீட் கிடைக்காத சிட்டிங் எம்எல்ஏ சந்திரசேகரன் அதிமுகவின் வேட்பாளரை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிடுவதாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. மதுரையில் செல்லூர்ராஜ் அவருடைய ஆதரவாளர்கள் பல பேர் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. அதிமுக வேட்பாளர்களுக்கு எதிராக அதிமுகவினரே தற்போது சுயேட்சையாக போட்டியிட முடிவு செய்திருப்பதன் காரணத்தினால கட்சியோட தலைமை ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதாவது இவங்க தான் கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வெளியே வந்து கொண்டிருக்காங்க. நம்மளுடைய தோல்விக்கு இவங்களே காரணமாகி விடுவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு பீதி ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.